அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, கிச்சன் கேஜெட்ஸில் எனக்கு நான் தேடி பார்த்ததில் எப்போவுமே வந்து எனக்கு என்னென்னாக்க, கிச்சன் கேஜெட்ஸாக அல்லது இந்த அக்சசரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் அல்லது ஒவ்வொரு மாதமாக இருக்கட்டும், ஸோ ஏதாச்சும் வந்து புதுசாக அப்டேட் வந்து வந்துருக்கா, அதில் ஏதாவது நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானது அல்லது அந்த நேரத்தை மிச்சம் பிடிக்கிறது, பணத்தை மிச்சம் பிடிக்கிறது, ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது, கிச்சனில் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில கண்ணோட்டங்களோடு நான் வந்துட்டு கூகுள்லையாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து நான் இதை பற்றி தான் நான் வந்து தேடிக்கிட்டு இருப்பேன். அப்படி தேடினதான் பார்த்தீங்கன்னாக்க, எலிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, ஸோ அந்த பிராண்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குது பார்க்குறதுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதனுடைய அந்த வெப்சைட்லேயே போய் பார்த்தேன், எலிமெண்ட்ரி அப்படிங்கிறடைய அந்த வெப்சைட்டு. ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், போய் பாருங்கள். பார்த்துருந்தா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய கிச்சனுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்திக்கிங்க, சரிங்களா. ஆனால் என்னென்னா இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னாக்க, ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்க்குற நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிங்க. ஆனால் நல்லா இருக்குது, பொருள் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நான் இன்னும் வாங்கி எதுவுமே வந்து யூஸ் பண்ணி பார்க்கல, போய் பார்க்கலாமா அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். நம்மக்கிட்ட அன்னை வேளாங்கண்ணி மெட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு பாத்திர கடை நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னாக்கா 3 வருஷமாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது, புதுசாக வரவங்க யாருக்காருனாக்கா ஸோ தெரிஞ்சுக்கங்க. இந்த சேர் இதில் என்னென்னா, நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ், அதாவது இந்த தாம்பூலம், கல்யாணம், ஒரு சில இந்த வளைகாப்பு, இந்த மாதிரியான சில ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழம், தேங்காய் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க தாம்பூலம் போட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்முடைய ஞாபகம் அங்கே இருக்கணும், இது இங்கே வாங்கினது, இந்த வீட்டுக்கு போனாங்க வாங்கிட்டு வந்தேன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஞாபகார்த்தம் இருக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் இப்போ வந்து டம்ளரு, அந்த லஞ்ச் பாக்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, பூரி டப்பான்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் சைஸ் வரையாக இருக்கக்கூடிய பிளேட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வந்து இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யாருக்காவது உங்களுடைய வீடுகளில் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது ரெடி பண்ணிங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி நீங்கள் பாத்திர வகைகளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதாக இருந்தால் என்னோடய நம்பர் வந்து கீழே இருக்குது, தொடர்பு கொண்டிங்கனாக்க உங்களுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு என்னவோ அதை நான் டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். முடிந்த அளவுக்கு நம்முடைய சேனல் வழியாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெளியில் மார்க்கெட்டில் இருக்கிறத விட நான் எந்த அளவுக்கு கம்மியாக பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுப்பேன், சரிங்களா. இது நான் உத்தரவாதம் நான் கொடுப்பேன். ஸோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள், என்ன மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அந்த மாடலை பர்டிகுலராக வந்து நான் உங்களுக்கு ரேட்டு சொல்லிடுவேன், நீங்கள் அதுக்கு தகுந்தமாரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே இப்போ வந்துட்டோம், சரிங்களா. ஸோ எலிமெண்ட்ரி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். அது நீங்கள் ஃப்ரண்ட் பேஜை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு அவ்வளோ அழகாக, அது நீங்கள் இந்த 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 மேலே இருக்கிற பாக்ஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மட்டும் அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஷாப் பை கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு, அதை நீங்கள் இங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சைடில் போய் பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் வேர், டேபிள் வேர், சர்வர் வேர், அப்புறம் எடுத்திங்கனாக்கா ஃபர்னிச்சர் அண்ட் லைட்னிங் கலெக்ஷன்ஸ், ஆஃபர்ஸ், கிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயோடேட்டா, அவங்களுடைய ஷாப்புங்கெல்லாம் இருக்குது, அவங்களுடைய ஸ்டோரி என்ன, அவங்களுடைய கிராஃப்ட்டு, பிளாக்ஸு, காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவை கிச்சன் வேரில் போய் பாருங்கள். கிச்சன் வேரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே வந்து 3-4 ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் வேர், அடுத்தது பார்த்திங்கனாக்கா யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, அக்சசரிஸு, குக் வேரு, அடுத்தது ஆர்கனைசர். ஆர்கனைசர் வந்து இதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வுட்டிலே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வுட்டில் இருக்கும், இதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதை நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு. இது
ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் வந்து இது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜாரு, இந்த ஜார்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மூடி, அந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வுட்டில் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இதில். இதில் பாருங்கள் இந்த கிளாஸ் ஜாரு, இதை வந்து நீங்கள் டீ தூளும் போட்டுக்கலாம் சுகரும் போட்டுக்கலாம், பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா தான் மிரள்ற மாதிரி இருக்கும். 1431 ரூபா போட்டிருக்கு ரேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஸ்கொயரில் ஒரு ஜார் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜார் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போல் வாட்ரு பாட்டிலு, ஸோ வாட்ரு பாட்டிலுமே ஃபுல்லாக கிளாஸில் இருக்கும், மூடி பார்த்தீங்கன்னா உட்டில் இருக்கும். அது இப்போ காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஜார் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் சொல்லிட்டுனா நீங்கள் இவ்வளோ தான் பார்க்கலாம். நிறைய இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும் வருங்க. இதெல்லாம் என்னன்னு தெரில, 2450 ரூபா இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரி மேலே இருக்கிற மூடியை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உட்டிலே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுடைய கிச்சன் வந்து அவ்வளவு அவ்வளவு ஒரு அமேசிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ யாராவது வீட்டுக்கு வராங்க, அப்படி கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா பார்த்தாங்கன்னாக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு ஸ்நாக்ஸு அல்லது ஏதாவது சின்னதாக ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஏதாச்சும் இந்த அந்த மாதிரியான ஐட்டங்கள் வைக்கிறதுக்கு இது மாதிரி எடுத்து கொடுத்துருக்கு. அந்த மூடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக உட்டில் இருக்குது. டேபிள் வேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நேரம். டேபிள் வேர் வந்து என்னென்னாக்கா டின்னர் வேர். ஓகே, டின்னர் வேரை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, டின்னர் வேர், வாவ் அப்படிங்கப்பா, செம்மையாக இருக்கு. ஸோ நான் சொன்ன வாட்டர் பாட்டில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1651 ரூபா இது, 765 ரூபாவில் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரே மாரி கொடுத்து ஒரு காப்பர் சாரி பித்தளை கப்பு மாரி ஒன்று வச்சுருக்காங்க. ரொட்டி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் குறிப்பாக அந்த பாக்ஸு இந்த இப்போ காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா. இது வந்து ஃபுல்லாகவே உட்டு தான், எல்லாம் இந்த மேங்கா உட்டுன்றாங்க, மேங்கா உட்டில் வந்து செஞ்சது இது. இதை இதில் என்னென்னாக்கா நீங்கள் ரொட்டி சப்பாத்தி செய்வீங்க இல்லையா, இந்த சப்பாத்தியை வந்து இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான கிளாஸ் வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. மெயினாக வந்து இவங்க வந்து ஹெல்த்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான மெட்டீரியலை வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் கூட தான், பட் அமௌண்ட்டை பார்க்காதீங்க, நம்முடைய ஹெல்த்தை பாருங்கள். அடுத்தது வர்ற ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பாருங்கள், அவங்களுடைய ஹெல்த்துக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு டைம் வாங்கினாலே போதும், நீங்கள் ஒரு டைம் வாங்கினாலே நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது வந்து நீங்கள் உடையாமல் டேமேஜ் ஆகாமல் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நிறைய இருக்குது, நான் நிறைய தேடி பார்த்ததில் எனக்கு வந்து இது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னொன்று வந்து இந்த போரோசில்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த அளவுக்கு நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இதில் எலமெண்ட்ரி அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு இதில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு மட்டும் ஒரே ஒரு செக் பண்ணிடுவோம், ஷாப் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஷாப்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்குறேங்க. சென்னை, அதாச்சுலாம் வந்து சென்னை, கல்கட்டா, என்னது ஜெய்ப்பூர், கொச்சி, நியூ டெல்லி, நாக்பூர், பெங்களூர், ஹைதராபாத், அகமதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்டை கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டேட் வந்து நமக்கு தேவை சென்னை, சென்னையில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எங்கெங்கே ஷாப் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் அதை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சென்னை ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் தெரியும்னு நினைக்கிறேன். அதான் பார்த்துட்ருக்கேன், இருக்க அமைச்சு இருங்க. நான் சென்னை ஷாப் தான் போட்டேன், அது வந்து எல்லாமே வருது இதில் அடப்பாயுங்களா. சென்னை ஷாப்பை கொண்டு போய் லாஸ்ட்டில் லிஸ்ட்டில் பண்ணிச்சிருவேன். இதில் கூட வந்து என்ன சொல்கிறதே தெரியல. சென்னை ஷாப் வந்துட்டு நுங்காம்பாக்கம், அட்ரஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், ப்ளஸ் காண்டாக்ட் நம்பரோடு இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. இது வந்து மண்டே டு சண்டே வந்து 10 AM டு 10 PM வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்கும். நுங்கம்பாக்கம், நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. என்னன்னு தெரியல, நிறைய ஷோரூம் வந்து
இந்த கொஞ்சம் ரிச்சாக இருக்கக்கூடிய அந்த ஷோரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நுங்கம்பாக்கத்தில் தான் வந்து நிறைய நான் பார்க்கறதா இருக்கு. அங்கே தான் இருக்குது, நான் பார்த்ததில்ல. பட் வந்து நிறைய அட்ரஸ் வந்து நுங்கம்பாக்கம் அட்ரஸ் தான் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஐயா, சென்னையில் அந்த ஒரே பிரான்ச் தான் ஐயா, சரிங்களா? ஸோ நமக்கு சாய்ஸ் இல்லை. ஸோ அந்த ஒரே ஒரு ஷாப் தான் இருக்குது, நமக்கு சென்னையில் ஒரே ஒரு ஷாப் தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பர்ஸோ நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்து பக்கத்தில் இருந்தீங்கன்னாக்க, ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் இந்த ஷாப்பு சென்னை நுங்கம் பக்கத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் யாராவது இப்போதைக்கு அதை வாங்கிட்டேன், நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா, அது எப்படி இருந்தது, அது பயன்படுத்துறதுக்கு அதனுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அதனுடைய சாட்டிஸ்ஃபைடு எப்படி இருந்தது, உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா, அல்லது என்னடா இது தேவை தண்டத்துக்கு இது போய் காசை கறியாகிட்டு வந்துமே அப்படின்ற மாதிரி தோணுச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ் போய் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு.